தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம வந்து ஜாதகங்களை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் அந்த ஜாதகங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பலனை கொடுக்குதா அப்படின்னு சொன்னால் பலனை கொடுக்கறதில்ல. அப்போ ஜாதகங்களை வந்து நம்ம பொய்யின்னு சொல்லி தான் எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. ஜாதகங்கள் வந்து என்றைக்குமே பொய் கிடையாது. ஜாதகங்கள் பார்த்து சொல்கிறவங்களும் பொய் கிடையாது. ஆனால் அந்த ஜாதகங்களால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்குதா அப்படின்னு சொல்கிற ஒரு விதி தான் வந்து இன்றைக்கி சரியான அமைப்புகளில் இல்லை. ஏன் அப்படின்னா, ஜாதகம்ன்றது வந்து பொதுவான விதிகளில் எங்குமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம உடம்பினுடைய ஒவ்வொரு பாகங்களிலும் இருந்து கிடைக்கக்கூடிய நோயின் அறிகுறிகளை கொண்டு தான் ஜாதகங்கள் வந்து பேசுது. ஒரு மனிதனுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்தியினுடைய அளவு வந்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். நாகதோஷம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளும் நம்ம உடம்பினுடைய தன்மையை கொண்டு நம்மளுக்கு வந்து இயக்கத்தை தர்றதுனால இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பொதுவான விதிகளில் யாருக்கு சொன்னாலும் அது வந்து பலனை கொடுக்கறது இல்லை. எல்லாருக்குமே ஒரே மாதிரி பரிகாரங்களை சொன்னாலும் அது வந்து பலன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரே திதிகள், ஒரே காலங்கள், எல்லா கிரகங்களினுடைய அமைப்பும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைகள் வந்து பிறக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது. ஆனால் அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஏற்ற தாழ்வுன்றது அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஒரே மாதிரி ஜாதகத்தின் வந்து பலனை சொல்லும்போது ஒரு மனிதனுடைய சக்தின்றது தன்னால் இயக்கத்தை வந்து கொடுக்கறதே கிடையாது. காரணம், அந்த ஜாதகத்தின் அமைப்பில் எல்லாருமே ஒரு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 குழந்தை பிறக்குதுனாலும், ஒரே நேரத்தில் அந்த குழந்தை பிறக்குதுனாலும் அவங்களுடைய வசதி வாய்ப்புகளாகட்டும், அவங்களுடைய முன்னோர்களுடைய சக்தியாகட்டும், அவங்களுடைய பேசும் திறன், பேசணும் பாசை, அவங்க வாழும் மண், இயற்கையோடு அவங்க இணைந்து வாழக்கூடிய சக்தி, இது எல்லாமே வந்து மாறி நிற்கிது. அப்படி இருக்கும்போது ஒரே பலன் ஒரு குழந்தைக்கு எப்படி பலனை வந்து கொடுக்கும்? ஒரு பெரிய பணக்காரனுக்கு பிறக்கிற குழந்தை அவனுடைய வசதி வாய்ப்புகளில் வளருது. ஒரு ஏழைக்கு பிறக்கிற குழந்தை ஒரே நேரத்தில் ரெண்டும் பிறந்திருந்தாலும் அது அவனுடைய வசதி வாய்ப்புகளால் வந்து வளரப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு பலனை கொண்டு எப்படி அந்த குழந்தையினுடைய அமைப்பை வந்து சொல்ல முடியும்? அந்த மாதிரி நம்ம வந்து ஜாதகங்களை சொல்கிறதால் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான ஜனங்கள் ஜாதகம் அப்படின்னாலே தவறான எண்ணங்களுக்குள், அது வந்து நடக்கிறதில்ல, அது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அது தவறு. ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே மாதிரி ஜாதகத்தை கொண்டு ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் பலன் சொல்லணும்னாலும் அந்த ஜாதகத்தின் அமைப்பை கொண்டு அந்த மனிதனுடைய மரபணு வழியில் வரக்கூடிய எல்லா கிரகங்களுடைய சக்திகளையும் கொண்டு, முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம சக்தியை கொண்டும் தான் பலன் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு கிரகத்தின் அமைப்பை நம்ம முன்னோர்களுடைய நம்ம வம்சாவளியின் தொடர்புகளில் குலதெய்வ சக்திகளில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை கொண்டுதான் இயக்கத்தை காட்டுது. ஒரு ராகு அப்படிங்கிறது நம்ம மரபணுல இருந்தாலும் நம்மளுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸினுடைய தன்மையை கொண்டுதான் அந்த ராகு வந்து மிகப்பெரிய கோடிகளை கொடுக்குதா, இல்லை கோடியினுடைய அமைப்பில் இருக்கா, இல்லை சாதாரண வாழ்க்கையில் இருக்கான்னு தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ராகுவை வந்து பொதுவாக வந்து அது நல்ல அமைப்பில் உட்கார்ந்துருக்கு, நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரராவீங்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலுமே அதனுடைய தன்மையை கொண்டு, அதனுடைய அளவை கொண்டு மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, அது நம்ம மரபணில் இருக்கக்கூடிய அமைப்பின் விதியை கொண்டு தான் அந்த ராகு வந்து இயங்கும். அதே மாதிரி தான் இந்த ராகுக்கு மட்டும் கிடையாது, மற்ற 9 கிரகங்களுக்குமே இந்த அமைப்பு தான் நம்ம இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு நம்ம சொல்லும் ஜாதகங்கள் மட்டும்தான் உண்மையான பலனை கொடுக்குமே தவிர எல்லாருக்கும் அந்த பலனை கொடுக்காது. இது வந்து எப்பேற்பட்டவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, சித்தர்கள் மாதிரி, ஞானிகள் மாதிரி. இது ஆருடம்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய உருவத்திலேயே நவ கிரகங்களுடைய அமைப்பு, பஞ்சபூதங்களுடைய அமைப்பு, 27 நட்சத்திரங்களுடைய அமைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அமைப்பை கொண்டு சொல்லப்படக்கூடிய ஜாதகங்கள் மட்டுமே முழுமையான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு, நன்றி, வணக்கம்.